உமா வெங்கடேஷ் வெல்கம் டு ஜாலி ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ட்ரெடிஷனல் டிஷஸ் ஐயங்கார் சமையல் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் மெனு பிளான் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெசிபி அக்கார வடிசல் செய்ய போறோம் அதுக்கு வெங்கல பானையில 1 லிட்டர் பால் ஊத்தி காய்ச்சி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து 1 கப் பச்சரிசி எடுத்து நான் கழுவி சுத்தம் பண்ணி ஊற போட்டுருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு தனியாக வறுத்துக்கணும் இது ரெண்டையும் அதில் போட்டு நல்லா பாலே வேக வைக்க போகிறோம் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் பால் ஒரு டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் அதுதான் அதோட அளவு நான் வந்து ஆல்ரெடி பாசிப்பருப்பு வறுத்துருக்கேன் இப்போ அது பால் காஞ்சிருச்சு இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நான் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு வேக வைக்க போகிறோம் இது செய்யும் போது அடிக்கனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க நான் வெங்கல பானை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க அது இல்லைன்னா குக்கர் கூட வச்சு செய்யலாம் குக்கர்ல இதெல்லாமே இதே மாதிரி பால்ல ஊத்தி அரிசியை போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் குழைய வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் வெங்கல பானை யூஸ் பண்ணும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இல்லைனா தீஞ்சு போயிடும் அதனாலதான் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை நான் யூஸ் பண்றேன் இப்போ இந்த பருப்பு அரிசியும் நல்லா வேகட்டும் பாலில் அது அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் அடுத்த ரெசிபி சாம்பாருக்கு வறுத்தரைக்க போகிறேன் அதுக்கு ஒரு இப்போ சாம்பார் தூள் வறுத்தரைக்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சுருக்கேன் வெறும் கடாயில் 1 டீஸ்பூன் வரமல்லி இது போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் சீரகம் இது போட்டு நல்லா வறுத்துக்கணும் ட்ரையாக தான் வறுக்கணும் இது அப்போ நல்லா வாசனை வரும் இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாய் நான் இதுலேருந்து பெருங்காயம் போட்டு வறுக்கல ஏன்னா பருப்படியே பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால நீங்கள் அது ஆப்ஷன் வேணாம் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் துருவுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான் இது நல்லா வறுக்கட்டும் இப்போ அடுத்த டிஷ் வந்து வெயின் பொங்கலுக்கு குக்கர் வச்சுருக்கேன் நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளந்துக்கோங்க பாசிப்பருப்பை நல்லா வெறுக்கடையில் வாசம் வர வரைக்கும் வறுத்து இப்படி போன எடுத்துக்கணும் இது ரெண்டையும் ஒன்றா போட்டு கலைஞ்சி அதில் போட போகிறேன் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் 1 கப் அரிசி பருப்புன்னா அதுக்கு 3/2 கப் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல கம்மியாக இருக்கக்கூடாது நல்லா குழைய வேக விடணும் ஆல்ரெடி நான் தண்ணி அதில் அளந்து ஊற்றிட்டேன் குக்கரில் இப்போ அந்த அரிசியும் பருப்பும் இதில் போட்டு வேக வைக்க போகிறேன் இப்போவே உப்பையும் நான் போட்டால் 1 ஸ்பூன் நெய்யும் அதில் போட்டு கலந்துருக்கேன் அந்த தண்ணியிலேயே இப்போது இது போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஜாஸ்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்படி கலக்கி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் இப்போ அடுத்த ரெசிபி முருங்கைக்காய் சாம்பாருக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நான் ஆல்ரெடி வந்து பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் 1/2 டம்ளர் துவரப்பருப்புக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டையும் கலந்து மஞ்சத்தூள் எண்ணெய் ஒரு தக்காளியும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க அது முருங்கைக்காயும் சின்ன வெங்காயம் தனியாக வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் 1/50 கிராம் சின்ன வெங்காயம் 1/2 முருங்கைக்காய் வீல வாக்கில் இப்படி கட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும் இதில் இப்போது கடுகு பொரிஞ்சிருச்சு இதில் கருவேப்பிலை இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம்
இப்போ இது கூட கொஞ்சம் புளிய கரைச்சு அதல ஊத்திக்கலாம் அந்த புளி கூட அந்த காய் எல்லாம் நல்லா வெந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக எப்பமே டிஃபன் சாம்பார்ல ஒரு ஸ்பூன் வெல்லம் போடணும் அப்பதான் அது நல்லா இருக்கும் டேஸ்ட் இட்லிக்கு இது ஆப்ஷனல் தான் வெல்லம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ இந்த வேக வச்ச பருப்பு இதல போடுறோம் போட்டு கொஞ்சம் தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கறோம் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்கட்டு சாம்பார் கொதிச்சே எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ அடுத்த டிஷ் வந்து வெங்காய கார சட்னிக்கு மிக்ஸில ஜார்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு துண்டு புளி உப்பு தேவையான அளவு போட்டுருக்கேன் காரத்துக்கு வந்து நீங்கள் 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நான் அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் இது வச்சு நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிட்டு தாளிச்சு ஊற்றிக்கலாம் இப்போ அந்த அக்கார வடிசத்தில் வச்சுருந்தல வெங்கல பண்ணலை நல்லா வெந்தி இந்த மாதிரி குழஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் வெள்ளத்தை போட்டுடலாம் இது 1 கப் அரிசிக்கு 3 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன் எப்பவுமே இதுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது போட்டு நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் போட்டு கலரிட்டே இருக்கணும் கை விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சு திராட்சை முந்திரி போட்டுக்கலாம் நம்ம பால்லேயே வேக வைக்கிறதுனால நெய் அதிகமாக இது பிடிக்காது நெய் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறதுல இப்போ அக்கார பிடிசல் ரெடி ஆகிடுச்சு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் திராட்சை முந்திரி வறுத்துருக்கேன் இது அதில் போட்டு கலக்கிறோம் இதில் சூட்டுலேயே நல்லா கலக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ வெண்பொங்கலுக்கு நெய் போட்டு திராட்சை முந்திரி தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் 1 டீஸ்பூன் ஆயில் குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன் அதில் 1 துண்டு இஞ்சி இப்படி பொடியை நறுக்கினது 1 கொத்து கை கருவேப்பிலை இலை சீரகத்தூள் கொஞ்சம் மிளகு வந்து இடித்து வச்சுருக்கேன் நிறைய மிளகு போட்டால் பிடிக்காது எங்கள் வீட்டில் அதனால் கொஞ்சம் மிளகு போடுறேன் முந்திரி பருப்பு 1 10 முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெண்பொங்கலில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இது போட்டு நல்லா கலக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ணுறேன் இப்போ சூப்பரான ஐயங்கார் பிரேக்ஃபாஸ்ட் மெனு ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொரு டிஷ்ஷஸ் நேம் சொல்கிறேன் சாம்பார் வடை முருங்கைக்காய் சாம்பார் வெங்காய கார சட்னி ஃபில்டர் காஃபி தேங்காய் சட்னி அக்கார வடிசல் வெண்பொங்கல் முந்திரி பெப்பர் ஊத்தாப்பம் பொடி தட்டு இட்லி சாம்பார் இட்லி இட்லி உளுந்து வடை கேரட் ஊத்தாப்பம் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்